ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகளுக்கு 4 நாட்கள் விடுமுறை அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்தியா முழுமைக்குமே வரக்கூடிய அக்டோபர் 31 வந்து தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்குது. இந்தியாவில் கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கியமான பண்டிகையில் தீபாவளி பண்டிகையும் ஒன்று. ஸோ தீபாவளி பண்டிகை வந்து அக்டோபர் 31 வியாழக்கிழமை வர்றதுனால, ஸோ வெள்ளிக்கிழமை நவம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸாக இருக்குது. அடுத்து நவம்பர் 2, நவம்பர் 3 வந்து சனி ஞாயிறு வழக்கமான விடுமுறை தான். ஸோ இப்போ அந்த வெள்ளிக்கிழமை விடுமுறைக்கு ஏற்கனவே பல சங்கங்கள் சார்பாக தமிழக அரசு வந்து கோரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க சிஎம்கிட்ட. ஸோ தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 100% வந்து உங்களுக்கு நவம்பர் 1 வந்து தமிழகம் முழுவதுமே லோக்கல் ஹாலிடேஸ் விடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 1 ஸ்கூல் காலேஜஸ் மட்டும் கிடையாது, தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களுக்குமே லோக்கல் ஹாலிடேஸ் கொடுத்துட்டு அதை ஈடு செய்யும் விதமாக அதுக்கு 1 டேஸை வந்து அறிவிப்பாங்க. ஸோ தமிழகத்தில் வந்து தீபாவளி பண்டிகைக்காக 4 நாட்கள் உறுதியாக விடுமுறை. ஏன்னா எல்லாருமே அரசு ஊழியர்கள், மாணவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய சொந்த ஊருக்கு போய் தான் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுவாங்க. இதில் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு அரசு ஊழியர்களையுமே வெவ்வேறு மாவட்டங்களில் வந்து பணிபுரிவாங்க. ஸோ தங்களுடைய பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் விதமாக நவம்பர் 1 வந்து வெள்ளிக்கிழமை வந்து விடுமுறை கேட்டு தமிழக சிஎம்க்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. தமிழக அரசின் சார்பாக மிக விரைவாக வந்து அதற்கான வந்து அரசாணை வந்து பிறப்பித்து அதை காமன்சேட் பண்ணிடுவாங்க. ஸோ தீபாவளிக்கான தமிழகத்தில் வந்து பள்ளிகள் கல்லூரிகள் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை என்பது 4 நாட்கள். ஸோ இதற்கான அதிகாரப்பூர்வமான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்டோபர் 4 கண்டிப்பாக வந்து வந்துடும். ஸோ இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், எல்லோரும் உங்களுடைய ஃபெஸ்டிவலை சிறப்பாக கொண்டாடுங்க. மறக்காமல் இந்த தீபாவளி ஹாலிடேஸ் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.